கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது ரஜபு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், ரஜபு மாதம் அதாவது பிந்திய பகுதியில் 26-27 இரவு நாட்டிலே பல பகுதிகளிலே மிஹராஜுடைய இரவு கொண்டாட்டம் நடைபெறுகின்ற இங்கு அறிவீர்கள். மிஹராஜுடைய இரவிலே சில பள்ளிவாசல்களின் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு சிலர் அடுத்த நாளைக்கு நோன்பு நோக்கக்கூடிய வளமையை நாங்கள் காண்கின்றோம். இதை நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே இப்படி ஒன்று இருக்கான்னு சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டது எப்போது, எந்த வருஷத்திலே, எந்த மாதத்தில் என்பது உண்மையிலே உலமாக்கள், ஷரத்திலே உலமாக்கள் யாருமே உறுதியாக எதுவுமே கூறவில்லை. அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் முதலாம் வருஷமா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னதா என்பது கூட கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் ரஜபு மாதத்திலே தான் இந்த மிஹராஜ் நடந்தது என்பதுக்கு ஒரு லைஃபான ஹதீஸ் கூட கிடையாது. மிஹராஜ் ரஜபு மாதம் 27 நடந்தது என்பதற்காக வேண்டி, அதாவது ஒரு லைஃபான ஹதீஸ் கூட யாருமே எந்த கிதாபுலையும் எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஒரு லைஃப் என்றால் ரொம்ப பழையமான ஹதீஸ் கூட கிடையாது ரஜபுலே மிஹராஜ் நடந்துங்கிறது. மிஹராஜ் நடந்தது எப்போ என்பதை கூட சஹாபாக்கள் கூட உறுதியாக யாருமே சொல்லவில்லை. இமாங்கள், அதாவது ஹதீஸுடைய இமாங்கள் யாருமே இந்த ஹதீஸ் கிதாபிலையும் ரஜபு மாதத்திலே மிஹராஜ் இஸ்ரா நடந்ததா யாருமே கூறவில்லை. எனவே ரஜபு மாதத்திலே இஸ்ரா மிஹராஜ் நடந்தது என்பதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. முதலாவது, அதுலேயும் 27வது தினத்திலே இந்த ரஜபு மாதம் 27 மிஹராஜ் நடந்தது என்பதற்கு ஒரு ஆதாரம், ஒரு சின்னொரு ஆதாரம் கூட மிச்சமே பழகின ஆமான ஆதாரம் இல்லை என்பதை முதலாக நாங்கள் வர வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக, அப்படி ஒரு இரவிலே, இந்த இரவிலே இப்படி ஒரு இபாதத்தை செய்வதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? இபாதத் என்பது இருக்குது அல்லவா, நாங்கள் நினைத்ததா இபாதத்தை செய்ய முடியாது. இபாதத் என்பது அல்லாஹ் வஹி மூலமாக எங்களுக்கு காட்டித்தரணும். எந்த இபாதத்தை செய்வதா இருந்தாலும் அந்த இபாதத்து ஒன்றிக்கல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றோம் அல்லது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கணும். அவங்க காட்டித்தராத இபாதங்களுக்கு செய்ய முடியாது. அது நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், சலவாத்தாக இருக்கலாம், எந்த இபாதத்தாக இருந்தாலும் எங்களுக்கு நினைச்ச இபாதத்தை செய்ய முடியாது. ஹுதைபாடிகள் தான் சொல்கின்றார்கள், குல்லு இபாதத்தில் லம்யத் ஆபத் பிஹா அசாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சஹாபாக்கள் செய்யாத எந்த இபாதத்தையும் நீங்கள் வணக்கமாக செய்ய வேண்டாம், வணக்கமாக செய்ய வேண்டாம் என்று அதாவது ஹுதைபாடிகள் தான் சொல்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், அன்று அதாவது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கு மார்க்கம். இன்றைக்கு யாராவது ஒன்று மார்க்கத்தை நாங்கள் புதிதாக உண்டாக்கும் சென்றால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கின்றது, மன் அஹதசபி அம்ரினா ஹாதா மாலைசம் இன்னும் போக ரத்துன், யாராவது இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை உண்டாக்கினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கின்றது. மேலும் சொன்னார்கள், வெய்யாக்கும் ஒமுஹதசாத்தில் ஒமூர், உங்களுக்கு மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டவை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபைன்ன குல்ல முஹதசத்தின் பிஜா, புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிஜாத்துக்கள், வக்குள்ள பிஜாத்தியும் தலாலா, அனைத்து பிஜாத்துக்களும் வழிகேடு என்பது தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. எனவே இந்த மிஹராஜ் இரவு நாம் வைத்துக்கொண்டு அந்த இரவிலே யாருக்கும் எப்போது நோன்பு பிடிக்கலாம், அதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நாளில் திங்கட்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு நோன்பு பிடிக்கலாம், அதாவது எந்த நாளைக்கும் அன்னதானம் வழங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு நாளையிலே குறித்து அந்த நாளையிலே இப்படி ஒரு இபாதத்தை வணக்கம் இருக்குன்னு சொல்லி அன்றைய தினத்திலே நான் ஒரு மௌலிதை ஓதுவது, மௌலிதங்கிறதே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம், அன்றைக்கு மிஹராஜுடைய மௌலிதின் மௌலிதை ஓதுவது, அன்றைய தினத்திலே நாங்கள் அதாவது அன்னதானம் வழங்குவது, அன்றைய அடுத்த நாள் தினத்திலே நோன்பு பிடிப்பது, இவை எதுவுமே இஸ்லாத்தில் அடிப்படையில் இல்லாத விஷயங்கள். சஹாபாக்கள் யாருமே செய்யவில்லை. சஹாபாக்கள் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அவங்க பிறந்த வீடு அந்த காலத்தில் இருந்தது, எந்த ஒரு சஹாபியும் அந்த வீட்டில் போயிட்டு எதுவுமே செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், அவர்களுக்கு வஹியா கொடுக்கப்பட்ட நாள், அவங்களுக்கு அதாவது ஜபல் நூரிலே வஹி இறங்கிய நாள், அந்த ஜபல் நூருக்கு எந்த ஒரு சஹாபியும் போனதா இல்லை, அல்ல வெகி இறங்கி நாளையில் எந்த கொண்டாட்டத்தையும் வைத்ததா இல்லை. அதாவது ரசூல்லா மீராஜி போன திட்டத்திலே சஹாபாக்கள் ரசூல்லா மௌத்தாகும் வரைக்கும் ஒரு நாளிலே மீராஜுடைய இரவஞ்சில் எதுவுமே அவங்க செய்யவில்லை. ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? ரசூலுல்லா காட்டித்தராத இபாத்தைகளுக்கு கிடைத்து விட்டதா? யாராவது அப்படி நினைத்தென்றால், ரசூலுல்லாவுக்கு அந்த இபாத்து கிடைக்கவில்லை, அவங்க செய்யவில்லை, நாங்கள் செய்யணும் சென்றால் அப்போ ரசூலுல்லாவை குறை கண்டு விட்டார், சஹாபாக்களை குறை கண்டு விட்டார். எனவே இது கூடாது, இது மார்க்கண்டே தடுக்கப்பட்டது. நாங்கள் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தொழுதால் ஹராமா, மண் அன்னதாரம் கொடுத்தால் ஹராமா, நாங்கள் நோம்பு பிடித்தால் ஹராமா? ஓ, மார்க்கத்தில் இல்லாமல் செய்தால் ஹராம் தானது. ஒரு முறை சாயிதின் முசர்படியெல்லாம் பள்ளி வாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்தார்,
சபோடைய முந்தின சொன்ன தொழுது போட்டு மேலதிகமாக தொழுதார். அப்போ சாயிதின் முசர்பி அல்லாஹ் சொன்னார்கள், வேண்டாமல் சொன்னார்கள். அப்போ அந்த மனிதன் திருப்பி கேட்டான், நான் தொழுதற்காக வேண்டியும் அல்லாஹ் என்ன தண்டிப்பான், நான் செய்த தொழுகை இதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன தண்டிப்பான்னு கேட்டார்கள். ஆம் சொன்னார்கள், தொழுகைக்காக வேண்டி தண்டிப்பதில்லை, இந்த தொழுகையை சுன்னாவுக்கு மாத்தமாக, சபோடைய முந்தின சுன்னத்து பின்ன வேறு சுன்னத்து கிடையாது, சுன்னாவுக்கு மாத்தமாக செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை தண்டிப்பான்னு சொன்னார்கள். எனவே இபாதத்து தான் அந்த இபாத்து காட்டித்தரப்பட்ட முறையில் அமையணும், அதுக்கு மாற்றமாக அந்த இபா செய்தால் அது தண்டிக்கப்படக்கூடியது, அது பாவம் என்பதை நல்லா நாங்கள் வெளிக்கொள்ள வேண்டும். எனவே அன்றைய திருத்திரே விராஜுடைய தினமண்டி வைத்து நாங்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அதோட நோம்பு அல்லது ஐயாமுல் சூத் அப்போ ஐயாமுல் பீர் போன்ற நாட்களை வந்துட்டா நோபிடிக்கிற வேறு செய்தி அல்லாமல் வேறு காரணம் ஒன்றுமில்லாமல் மீராஜு இரவண்டுக்காக நோபிடித்தென்றால் அண்டை இரவண்டுக்காக வேண்டி அன்னதானம் கொடுத்தால் அண்டே தினமண்டுக்காக வேண்டி ஏதாவது நிகழ்ச்சி நாம் செய்தென்றால் நாம் பாவத்தை தான் செய்கின்றோம், வழிகேட்டைத்தான் செய்கின்றோம் என்பதை உறுதியாக வழங்கிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.